தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பூதண்டலம் மற்றும் குவத்தூர் விடுதிகளில் தொடர்ந்து தங்கியிருக்கின்றனர். அதற்கான காரணம் குறித்தும் நாளை சட்டமன்றத்தில் நடைபெற இருக்கும் வாக்கெடுப்பு குறித்தும் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியனிடம் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ முதலமைச்சர் பொறுப்பேற்றாரு, அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இங்கே விடுதலை இருக்கிறதுக்கான அவசியம் என்ன? அதாவது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது, அவை கூட இருக்கிறது. எல்லோருமாக கிட்டத்தட்ட 9 நாட்கள் இங்கேயே இருந்து பழகியிருக்கிறோம். அதைப்போலவே ஒன்றாகவே இருந்து எல்லோருமாக சேர்ந்து குறித்த நேரத்தில் சரியான நேரத்தில் போய் சேருவதற்காக நாங்கள் இந்த ஏற்பாட்டை தொடர்ந்திருக்கிறோம். ஏற்பாடு செய்யவில்லை, நடந்திருக்கிற நடைமுறையை தொடர்ந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அதே போல திமுகவினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் சொல்றாரு, உங்களுடைய முதலமைச்சரால பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் சட்டப்பேரவையில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் எங்களுக்கு எதிர்கட்சி, அவர்கள் அதைத்தான் சொல்ல வேண்டும், வேறு மாற்றி சொல்ல முடியாது. கொறடா அவர்கள் கொடுக்கிற நோட்டீஸின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோருகிற அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் ஆதரவளித்தாக வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீது விதிகளின்படி பேரவைத் தலைவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார். எனவே ஒழுங்கு நடவடிக்கை என்று சொன்னால் அவர்கள் தகுதி இழப்பார்கள், சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தகுதி இழப்பார்கள். அதனால் இந்த கூட்டப்படுகிற இந்த அவையில், நாளைய தினம் கூட்டப்படுகிற இந்த அவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெறாது என்று சொல்லுகிற வார்த்தைக்கே இடமில்லை. அதிமுக தலைமையில புதுசா புதிய துணை பொதுச் செயலர் தினகரன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்திருக்கிறது இந்த மாதிரி பொறுப்புகள்ல ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் புதிய பொறுப்புகள் வந்திருக்காங்க, முக்கியமான தலைமையில் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து பார்க்கப்படுது. இதை எப்படி பதில் சொல்றீங்க? எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய சின்னம்மா அவர்கள் அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து இருக்கக்கூடிய காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு தொடர்புக்கு ஒரு பாலமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அறிமுகமாக இருக்கக்கூடிய அனுபவம் மிகுந்திருக்கிற பொறுமையாக செயல்படக்கூடிய ஒருவரை துணை பொதுச் செயலாளர் நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லோரிடம் கலந்தபோது எல்லோருமே ஒருமித்த கருத்தாக சின்னம்மாவிடத்தில் நீங்கள் டிடிவி தினகரன் அவர்களையே நியமிங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் சின்னம்மா அவர்கள் நியமித்திருக்கிறார்களே தவிர பொதுச் செயலாளராக மட்டுமே இதை நிறைவேற்றவில்லை.